ஓகே, இன்னைக்கு டாபிக்னா வைஷ்ணவருடைய குணநலங்களை பத்தி பேசலாங்களா? ஆ ஓகே பிரபு. வைஷ்ணவருடைய குணநலன்கள் சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடைமுறையில வந்து பக்தர்கள் எப்படி இருக்கிறாங்க, புராணங்கள்ல எப்படி நம்ம பக்தர்களுடைய அந்த குணநலன்களை விவரிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பிரேயர். ஓம் அஜ்ஞானா திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுரன்மிளிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே. நம ஆச்சாரிய பாதாய நிதாய கிருபப்ரதாயினே கௌர கதாதா மதாய நகர கிராமதாரிணே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே. நிர்விசேஷ சூன்யவாதி பாச்சாத்ய தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா. ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீ வாசாதி கௌர பக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த வைஷ்ணவருடைய குணநலன்கள், வைஷ்ணவர் பொதுவா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரூப கோஸ்வாமி, ஆறு கோஸ்வாமிகள் ஒருவரான சில ரூப கோஸ்வாமி உபதேசாமிர்தம்ங்கிற சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறார். குறிப்பா இந்த உபதேசாமிர்தம்ங்கிற இந்த சாஸ்திரத்தை வந்து ஒரு புத்தகமாவே நம்ம பிரபுபாத கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 10 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல 6வது ஸ்லோகத்துல, சாரி 4வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி எழுதின ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார். அதாவது ததாதி பிரதி கிருத்னாதி குக்கியம் மாக்கியாதி பிருச்சதி புங்கே போஜயதே செய்வ சத்விதம் பிரீத்தி லட்சணம் அப்படின்னு. அதாவது ததாதி அப்படின்னா தானம் கொடுக்கிறது, பிரதி கிருத்னாதி அப்படின்னா பதிலா பிரசாதம் ஏத்துக்கிறது, கொடுக்கிற பிரசாதத்தை ஏத்துக்கிறது. குக்கியம் மாக்கியாதி அப்படின்னா அந்த வேத இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை ரகசியங்களை வந்து விவரிக்கிறது. உதாரணத்துக்கு பகவத்கீதை பாகவதம் மாதிரியான சொற்பொழிவுகளை வழங்குறது, அல்லது தன்னிடத்துல வரக்கூடிய சிஷ்யர்களுக்கோ பக்தர்களுக்கோ இளைய பக்தர்களுக்கோ வந்து அந்த ரகசியங்களை வந்து வெளிப்படுத்துறது. 4வது பார்த்தீங்கன்னா பிரிச்சதி, பிரிச்சதினா வினவுறது, கேள்வி கேட்கறது, அதாவது ரகசியங்களை பத்தின கேள்வியா கேட்கறது. அப்புறம் புங்கே, புங்கே அப்படின்னா அனுபவிக்கிறது, அதாவது கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை ஹானர் பண்ணி ஏத்துக்கிறது. போஜயதே அப்படின்னா பக்தர்களுக்கு மத்தியில வந்து பிரசாதத்தை கொடுக்கிறது. இந்த மாதிரியான 6 விதமான குணநலன்கள் வந்து பக்தி தொண்டுக்கு அவசியம்னு சொல்லி ரூபகோசம் சொல்றார். போஜயதே சைவ சத்விதம் பிரீத்தி லட்சணம், சத்விதம்னா 6 விதமான பிரீத்தி லட்சணம். பிரீத்தினா அன்பு. பொதுவா எந்த ஒரு நபர்களுக்கும் உள்ளேயும் வந்து ஒரு உறவு இருக்கணும் அப்படின்னா அது அடிப்படை வந்து அன்புக்கு வந்து மையமா இருக்கணும். அந்த அன்பு மயமா இருந்தா தான் அந்த உறவு வந்து நீடிக்கும், நிலைக்கும். சோ பக்தர்களும் பக்தர்கள் கூட சத்சங்கத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த 6 விதமான இந்த அன்பு பரிமாற்றங்கள் செஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்குள்ள நல்ல விதமான உறவு இருக்கும், நீடிக்கும் அப்படிங்கிறத ரூப கோஸ்வாமி ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுக்கு பொருளுரையிலேயும் பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, சாதாரணமா ஒரு சமூக செயலில் ஈடுபடுறவங்க கூட நண்பர்கள் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கும் போது பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்கிக்குவாங்க, பரிசு பொருட்கள் எல்லாம் ஏத்துக்குவாங்க. அப்புறம் வந்து சில அவங்க வியாபார ரீதியான சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த மீட்டிங்ல வந்து கேட்டுப்பாங்க. இவங்களுக்கு அந்த அனுபவஸ்தரான அந்த வியாபாரியும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரகசியங்களை வந்து விளக்குவாங்க. அதே சமயத்துல அந்த மீட்டிங் முடியும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உணவு கொடுப்பாங்க, இன்னொருத்தர் உணவு ஏத்துக்குவாங்க. அதே மாதிரி பக்தர்களுக்கு இடையே கூட இந்த 6 விதமான அந்த அன்பு பரிமாற்றங்கள் வந்து ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு பிரபுபாதர் சொல்றார். அதனாலதான் பிரபுபாதர் பாத்தீங்கன்னா இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களை வந்து கோயிலுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறது,
அவங்க ஏதாவது டொனேஷன் அல்லது ஏதாவது பொருட்கள், உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸோ ஏதாவது பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து அந்த பக்தருக்கு கொடுக்கும்போது அவர் ஏத்துக்கிறார், ஏத்து அது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறார். அவங்க ஏதாவது அவங்களுடைய பௌதிக வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் சந்தேகம் அப்படின்னா அதுக்கான கேள்விகள் அவங்க கேட்பாங்க. பக்தர் அந்த கேள்விக்கு உண்டான ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில சாஸ்திரத்திலிருந்து பதில் கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் வந்து இந்த ஆறு விதமான அன்பிற்குரிய லட்சணங்களை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இது வந்து சாஸ்திரத்துல நாம தியரி ரீதியா படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம். இது ஒரு வகையான அறிவு. இதுக்கு பேரு ஸ்ருத்தின்னு அர்த்தம். ஸ்ருத்தினா சாஸ்திரத்திலிருந்து காது வழியா கேட்கறது மூலமா அடையக்கூடிய ஞானம் அல்லது அறிவு. இன்னொரு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படின்னு புராணங்கள். புராணங்கள்ல பாத்தீங்கன்னா பாகவத புராணம், ராமாயண புராணம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதிகாசங்கள், மகாபாரதம், இதுல எல்லாமே கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்தர்கள் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க பகவான் கிட்ட, ஒரு பக்தர் இன்னொரு பக்தர்கிட்ட எப்படி அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பகவத்கீதையை எடுத்துக்கலாம். ஏன்னா பகவத்கீதை தான் நமக்கு வந்து அடிப்படை கல்வியா இருக்கிறதுனால பகவத்கீதையை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாகவதத்தை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போகலாம், நடைமுறைப்படுத்த முடியாம போகலாம். ஏன்னா அவங்க மகாபாகவதர்கள், அவங்க மாதிரி என்னால் எப்படிங்க இருக்க முடியும். உதாரணத்துக்கு பக்த பிரகலாதர் தன்னுடைய அப்பா கிட்ட கூட அதை வெளிப்படுத்துறாரு, அன்பா தான் சொல்றாரு. அசுரர்களின் சீரேஷ்டரே அப்படின்னு புகழ்ந்து பேசுறாரு. அவர் ஏதாவது துன்பத்தை கொடுத்தா கூட அவர் வாங்குறாரு. நம்மளால பரிசு பொருட்கள் கொடுத்தா தான் சந்தோஷம் வாங்கிக்க முடியும். அவர் துன்பத்தை கொடுக்குறாரு, யானை விட்டு மிதிக்க வைக்கிறாரு, சந்தோஷம் வாங்கிக்கிறாரு. இதுதான் ததாதி பிரதிகிருஷ்ணாதி. என்ன கொடுக்குறாரு? உபதேசங்கள் கொடுக்குறாரு அப்பாவுக்கு. அவர் என்ன பண்றாரு பதிலுக்கு? அசுரன் என்ன பண்ணுவாரு? பரிசு கொடுப்பாரா? உதவ கொடுப்பாரு. அவர் உதவ கொடுக்குறாரு, அதையும் வாங்கிக்கிறாரு. அவர் வந்து எக்ஸால்டட் டிவோட்டி. நான் அவரை பத்தி பேச விரும்பல இங்க. நாம வந்து ஆரம்ப நிலையில இருக்கோம். சோ பகவத்கீதை தான் நமக்கு ஆரம்ப கல்வி. பிரபுபாதர் சொல்வாரு பகவத்கீதைங்கிறது வந்து ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வந்து காலேஜ் எஜுகேஷன், அண்டர் கிராஜுவேஷன் சொல்வார். சைத்தன்ய சரிதாமிரதம் வந்து ஹையர் எஜுகேஷன், அதாவது பிஹெச்டின்னு சொல்வார். சோ நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போது பகவத்கீதையில இருந்து தான். சோ பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் அன்புக்கும் சாரி கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் அந்த விதமான ஆறு விதமான அன்பு பரிமாற்றங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து அர்ஜுனரும் கிருஷ்ணரும் பகவத்கீதை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த மாதிரியான உறவுல இருந்தாங்க? யாராவது சொல்லுங்க. சக்கிய பாவத்துல சாதாரணமா சொல்லணும்னா நண்பன் பாவத்துல தான் இருந்தாங்க. ஸோ நண்பன் பாவத்தில் இருந்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து உரிமையோட சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது கிருஷ்ணரை பார்த்து ஒரு ஆர்டர் போடுறார். பொதுவா வந்து யார் வந்து யாருக்கு ஆர்டர் போடுவாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போடுவாங்க. அந்த மாதிரி ஆர்டர் போடுறாரு. நீங்க பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம், 21-22 அர்ஜுன் பேசுறத. அதாவது அர்ஜுனா வாட்ச சேனையோ ருபையோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுதா அப்படின்னு சொல்லுவார். அச்சுதான்னு சொல்லி உரிமையோட பேசுவார். சேனையோர் உபயோர் மத்திய, அதாவது இரு சேனைகளுக்கு போர் புரியும் விருப்பத்தோடு இல்ல, இரு சேனைகளுக்கு மத்தியில் ரதத்தை செலுத்த அச்சுதா அப்படின்னு ஆர்டர் போடுவார். இது நண்பன் பாவம். இதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில 25 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்வாரு, பீஷ்மத்ரோண பிரமுகதக சர்வேசாம்ச மகிஷிதாம் உவாச்ச பார்த்த பார்த்த பசித்தான் சமவேதான் குருன் இதி பார்த்தா அப்படின்னு சொல்வார். பிரிதாவின் மகனே அப்படின்னு சொல்லுவார். பொதுவா நம்மளை பாராட்டும் போது உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உங்க அப்பா எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சார் நீங்க மிக ரொம்ப பெரிய ஒரு வயசுல பெரிய ஒரு சார், நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க சார்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களும் பிளஸ் பண்ணுவாங்க பெரியவங்க. நான் சொல்றது பௌதிகமான நிலையில கூட. இந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் பௌதிகமான நிலையிலையும் இருக்கு, ஆல்சோ ஆன்மீக நிலையிலும் இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய குணநலன்களை ஒரு பக்தர் வெளிப்படுத்தணும். ஆனா இந்த இடத்துல பக்தரா வெளிப்படுத்தல, சாதாரண ஒரு நண்பரா பௌதிகவாதி மாதிரி தான் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட அப்ரோச் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சாப்டர் பகவத்கீதையில ஆரம்பிச்சு செகண்ட் சாப்டர்ல வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஸோ அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி ஆர்டர் போடுறாரு. கிருஷ்ணரும் என்ன சொல்றாரு? இந்த பீஷ்மர்களுக்கும் துரோணர்களுக்கும் உலக தலைவர்களின் முன்னணி இருக்கக்கூடிய பார்த்தா இங்கு கூடி இருக்கக்கூடிய குரு வம்சத்தினரை பார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சொல்றாரு. இது நண்பன் பாவம். இந்த நண்பன் பாவம் வந்து நம்ம ஆன்மீகத்துல எடுத்துக்க கூடாது.
அததான் இப்ப நான் வந்து சொல்ல வரேன். நம்மளுடைய மூத்த பக்தர்களை நம்ம நண்பரா ட்ரீட் பண்ணக்கூடாது. இதை நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பக்தருடைய குணநலன் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பகவத்கீதையுடைய அர்ஜுனனுடைய மனப்பான்மை. இது அறியாமையினுடைய சாப்டர் இந்த பகவத்கீதை. பகவத்கீதையில அறியாமையையும் வெளிப்படுத்தணும் இல்லையா? அறியாமை வெளிப்படுத்தினா தானே அந்த அறிவின் துணை கொண்டு அந்த அறியாமை புரிஞ்சுக்கிட்டு அந்த அறியாமையில விலக முடியும். அறிவு மட்டுமே கொடுத்தா அறியாமை தெரியாம போயிடும் இல்லையா? அதான் இந்த முதல் சாப்டர் வந்து அறியாமையின் வெளிப்பாடு. ஸோ இந்த அறியாமையினால அர்ஜுனன் வந்து நண்பனை அழைக்கிறார். ஆக்சுவலி அர்ஜுனன் உண்மையிலே நண்பர் தான். ஆனா இந்த இடத்துல அர்ஜுனன் ஒரு அறியாமையில மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணர் மூலமாக, யோகமாய சக்தியின் மூலமாக. இது வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து காட்டுறாரு. இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான உதாரணமா அர்ஜுனன் இருந்து காட்டுறாருங்கிறது தான் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் அறியாமல் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கூடாது. ஸோ ஐ எம் கமிங் டு த பாயிண்ட். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நாம பக்தர்கள்கிட்ட இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்குது. ஆனா இந்த மாதிரி நண்பன் மாதிரி ஆர்டர் போடுறாரு, கிருஷ்ணரும் ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு, பீஷ்மர் துரோணர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமே இவருக்கு கண்ணுல எல்லாம் வந்து தண்ணி வருது, வாய் வாய் உலருது, உடல் எல்லாம் நடுங்குது. இவருக்கு என்ன பண்றனே தெரியல. இவர் வந்து சாதாரண பௌதிகவாதி மாதிரி இவங்களை எல்லாம் கொன்னா நமக்கு பாவம் வரும், இவங்களை கொண்டுட்டு வாழ்ந்தா அதுல நம்ம வாழ்க்கையில ரத்த கரை படிந்திருக்கும். ஒரு சாதாரண ஒரு புண்ணியவான் மாதிரி பேசுறாரு. புண்ணியவான் இப்படிதான் ஒரு சில விஷயங்கள்ல பயப்படுவார். பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு நீங்க வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுங்க, பகவத்கீதை படிங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ எங்க அம்மா திட்டுவாங்க, ஐயோ நான் நாமத்தை போட்டா எங்க சொந்தக்காரங்களை எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, மொட்டை அடிச்சிட்டேன்னா ஐயோ வேலைக்கு போற இடத்துல என்ன எப்படி பார்ப்பாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்தின்னு என்னன்னு தெரியாதனால, சரணாகதின்னு என்னன்னு தெரியாதனால ஆரம்ப நிலையில இதெல்லாம் பயப்படுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி அர்ஜுனன் பயப்படுறான். அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து அறியாமையில் மூழ்கி இருக்கிறதுனால அவரால் அதை ஏத்துக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல, குழப்பம் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கே தெளிவாகுது, கொஞ்சம் நான் வந்து குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அர்ஜுனர், சரணாகதி அடையறதுக்கு முன் வர்றாரு. அப்படி முன் வரக்கூடிய ஸ்லோகம் தான் ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல ஏழாவது ஸ்லோகத்துல கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவ பிரிச்சா மித்வான் தர்ம சமூட சேத்தாக எச்ரேயஸ்யா நிச்சிதம் புரூஹிதன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு கிருஷ்ணர் கொஞ்சம் தெளிவாயிருக்கிறார். நாட் கம்ப்ளீட், கொஞ்சமா தெளிவாயிருக்கிறார். நான் குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு எது சரி தப்புன்னு தெரியல. கார்பண்ய தோஷம்னா கருமித்தனமான பலவீனம், அதாவது உடல் சார்ந்த பலவீனம். உபகதக அதாவது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சம்மூட சேதாக சம்மூடான முழுமையான மயக்கத்துல இருக்கேன். சேத்தான உணர்வு, என்னுடைய உணர்வு பாதிக்கப்பட்டிருக்கு. பிரிச்சாமித்வாம், பிரிச்சாமின்னு என்னது இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், பிரிச்சதின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? பிரச்சுதை பிரிச்சதி அப்படின்னா வினவு வருது, கேள்வி கேட்கறது. அதுதான் ஆரம்ப நிலை பக்தனுக்கான ஒரு அடிப்படை தகுதி. அந்த கேள்வி இந்த இடத்துல அர்ஜுனர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். இப்பதான் டிவோஷனல்குள்ள என்டர் ஆகிறார் செகண்ட் சாப்டர். சோ பிரிச்சாமி துவாம், துவாம்னா உம்மிடம், தர்ம சமூட செய்தாக எனக்கு தர்மம் எதுன்னு தெரியாம குழம்பி இருக்கேன், சம்மூடனா முழுமையா குழம்பி இருக்கேன். எச்ரேயஸ்யா நிச்சிதம், எச்ரேய எது, ஸ்ரேயன சிறந்தது, எது சிறந்தது என்று ஷியான், அதை நான் நிச்சிதம் புருகிதன்மே நிச்சயமாக விளக்கும்படி உங்களிடம் நான் கேட்கிறேன். சிஷ்யஸ்தே அகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம், சிஷ்யஸ்தே நான் சிஷ்யன் ஆயிக்கிறேன், அகம்னா நான், துவாம்னா உங்களிடம், பிரபன்னம் சரணாகதி, நான் உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன்னு சொல்லி அந்த வைஷ்ணவருடைய குவாலிட்டியை வெளிப்படுத்துறாரு அர்ஜுனன். இதுதான் வைஷ்ணவருடைய குவாலிட்டி. நம்மளை விட ஒரு மூத்த பக்தர்கள் பக்தியில உயர்ந்த நிலையில் இருக்காங்க, ஆன்மீக குரு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நிலையை உண்மையா புரிஞ்சுக்கிட்டு, நான் கன்ஃபியூஷன்ல இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியல, எது எனக்கு கரெக்ட்னு தெரியல, நான் சாண்டிங் பண்றேன், ரீடிங் பண்றேன், கிளாஸ் கேட்கறேன், பட் இதுல இதெல்லாம் பண்ணியும் கூட எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ரியலைசேஷன் கிடைக்கல, இதை நான் பண்றது கரெக்டா தப்பா, இது நீங்க கொஞ்சம் விளக்குங்க பிரபு, விளக்குங்க மாதாஜி அப்படின்னு நம்மளுடைய சீனியர் டிஓடி கிட்ட கேட்கும் போது அப்பதான் அவங்க குருவோட ரோலை எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரோல் எடுத்துக்காம, மாதாஜி பிரசாதம் சாப்பிட்டீங்களா, பிரபு பிரசாதம் சாப்பிட்டீங்களா, சண்டே ப்ரோக்ராம் போனீங்களா, கிளாஸ் கேட்டீங்களா, அங்க என்ன ஃபீஸ்ட் கொடுத்தாங்க, எவ்வளவு ஐட்டம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்போம்.
இதுல ஏதாவது தத்துவம் அந்த நபர் சொல்ல முடியுமா? மூத்த பக்தர்கள் என்ன சொல்ல முடியும்? இட்லி போட்டாங்க, சாம்பார் போட்டாங்க, பொங்கல் போட்டாங்க, இதுதான் சொல்ல முடியும். தத்துவம் சொல்ல முடியுமா? தத்துவம் சொல்ல முடியாது. தத்துவம் சொல்லணும்னு சொன்னா அவங்களுக்குள்ள போகுமா? இல்ல, நான் சாதாரணமா என்ன பிரசாதம் தானே கேட்டேன், இதுக்கு எதுக்கு இவர் இப்படி எல்லாம் தத்துவம் பேசுறாருன்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல தத்துவம் பேசக்கூடாது. அர்ஜுனன் இந்த மாதிரி கேள்வி கேட்டப்போ கிருஷ்ணர் வந்து உடனே பதில் சொல்லல. சோ திட்டுறாரு. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பௌதிகமா கேள்வி கேட்கிறார், ரதத்துக்கு போய் நிப்பாட்டுங்கிறாரு, நம்ம நிப்பாட்டிட்டு பாருங்க அப்படின்ட்டார். அதுல தத்துவமே சொல்லல. ரெண்டாவது சாப்டர்ல சிஷ்யனா வந்து தத்துவ ரீதியா கேள்விகள் கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனுக்கு பதில் சொல்றார். திட்டுறார். எப்படி திட்டுறாரு? அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்யாவாதாம்ச பாசசே கதாசும் அ கதாசும் ச நானுச்சோச்சந்தி பண்டிதாக. 2:11 கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். 2:11 பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி சிரிக்கிறார். தம்முவாச்ச ரிஷிகேச பிரஹசன் இவ பாரத தினையோருபயோர் மத்தியே விசீதந்தம் இதம் வச்ச தம் உவாச்ச ரிஷிகேச புலன்களுக்கு அதிபதியான கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பிரகசன். பிரகசன்னா புன் சிரிப்பு. ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேள்வி கேட்கும் போது, குழந்தைத்தனமா ஒரு செயல் செய்யும் போது, மூத்தவங்களா இருக்கிற நாம இளையவங்களா இருக்கிறவங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம். என்ன சிறுபுலத்தனமா பண்றாங்க, குழந்தைத்தனமா பண்றாங்க, குழந்தைத்தனமா பேசுறாங்க அப்படின்னு. அப்ப நமக்கு சிரிப்பு வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் சிரிக்கிறார். சோ சேனையோர் உபயோர் மத்தே விசீதந்தம் இதம் வச்சக. விசீதந்தம்னா துயரத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய, அதாவது கவலையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அர்ஜுனன் கிட்ட பின்வருமாறு கூறினார் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்வார். 10வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சிரிக்கிறதையும் கவலையில அர்ஜுன் ஆழ்ந்திருக்கிறதையும் பின்னாலே வந்து இதுக்கு ஆன்சர் பண்றேன்னு சொல்லி சஞ்சயன் வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். 9வது 10வது சஞ்சயன் சொல்லுவார். 11வது தான் கிருஷ்ணர் திட்ட ஆரம்பிப்பார். ஸ்ரீ பகவான் வாச்சர் அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம். அசோச்சியான் அப்படின்னா கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக. நீ உடல் தான் அழிக்க போற, உடல் எப்படி இருந்தாலும் அழிதான் போகுது, அவங்களோட விதி முடியும் போது. அதுக்கு நீ கவலைப்படுற, கவலைப்பட வேண்டியதே இல்லை. அன்வசோச்சஸ்துவம், கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக அன்வசோச்சஸ்துவம் அப்படின்னா நீ கவலைப்படுகிறாய். பிரக்யாவாதாம்ச பாசசே, பிரக்யானா அறிவாளி, வாதாம்ச பாசசே அப்படின்னா பேசுறது, அறிவாளித்தனமான பேச்சு. சோ அறிவாளித்தனமான என்ன பேச்சு பேசுறாரு? இவங்களுக்கு ஒன்னா பாவம் வரும், இவங்க பெரியோர்களா இருந்தாலும் உலக லாபத்தை விரும்பும் போதிலும் கூட இவங்க பெரியோர்களே, பெரியோர்கள் தப்பு செஞ்சாலுமே கூட நாம வந்து அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இவங்களை கொன்னுட்டா நமக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ரத்த கரை படிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு தான். ஆனா அந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி அவங்களுடைய உடலை நான் அழிக்கிறேன்னு சொல்லி வருத்த போடுறாரு. ஆக்சுவலி ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவை அழிக்கிறது கிடையாது, உடலை தான் அழிக்கிறார். அதுவும் கிருஷ்ணருடைய உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில, தர்மத்துக்காக தான் அந்த செயலை செய்யறாரு. இதுல பாவம் எதுவும் இல்லை, ஆனா இதுல பாவம் வரும்னு சொல்றாரு. அதுதான் வந்து புத்திசாலித்தனமா பேசக்கூடிய அதே சமயத்துல முட்டாள்தனமாகவும் பேசுறாரு. இதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம்னா, நம்ம குருகிட்டயோ மூத்த பக்தர்கள்கிட்ட கேள்விகள் கேட்கும் போது நாம புத்திசாலித்தனையும் யூஸ் பண்ணுவோம், அதே சமயத்துல சரண்டர்ஸையும் காட்டுவோம். அதாவது கேள்வியும் கேட்போம், அந்த கேள்விக்கு நாமளே ஆன்சர் பண்ணுவோம். இது தப்பு தானே, இதுல என்ன தப்பு இருக்கு, பிரசாதம் சாப்பிட்றது என்ன தப்பு இருக்கு, ஜபம் பண்றது என்ன தப்பு இருக்கு, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களையே வந்து நாம ஆழ்ந்திருக்கிறதுனால நமக்கு இது சரின்னு தோன்றதுனால இது சரின்னு நினைச்சுக்கிட்டே முழுமையான சரணாகதி வெளிப்படுத்த மாட்டோம். முழுமையான சரணாகதி வெளிப்படுத்தல அப்படின்னா அந்த குருங்கிற ரோலை எடுத்தக்கூடிய பக்தருக்கு கோபம் வரும், கோபம் வந்து திட்டுவார். இதெல்லாம் வந்து அத்தியாவசியம் தான், இதுவே ஆதாரம் கிடையாது, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி உயர்ந்த தத்துவத்தை பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது இவங்களுக்கு புரிஞ்சும் புரியாம இருக்கும். சோ இந்த மாதிரி சரண்டர்ஸ் வந்து நாமளும் இந்த மாதிரி வெளிப்படுத்துவோம். இது அர்ஜுனன்கிற அந்த கேரக்டர் அர்ஜுனனை குறிக்காது. ஆக்சுவலி பகவத்கீதை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் அர்ஜுனன்கிற புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் மாதிரி நான் அறியாமல் எழுந்தேன், செகண்ட் சாப்டர் படிக்கும்போது ஓ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும், ஆமா எனக்கும் கேள்விகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கும் போது நான் அந்த செகண்ட் சாப்டர் செவன்த் ஸ்லோகாவுடைய அர்ஜுனன்கிறத உணரணும். நம்ம கேள்விகள் கேட்கக்கூடிய பக்தரை வந்து குருங்கிற ரோல்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணரா நாம உணரணும். இந்த இடத்துல கிருஷ்ணன் முழுமுதற் கடலுங்கிற கிருஷ்ணருடைய ரோலை பண்ணல, இந்த இடத்துல குருங்கிற ரோல் தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிருஷ்ணர் நண்பன்கிற ரோல்ல பண்ணாரு, இந்த செகண்ட் சாப்டர்ல குருங்கிற ரோலை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அர்ஜுனன் அறியாமைங்கிற ரோலை பண்ணார், பௌதிகவாதி மாதிரியான ஒரு ரோலை பண்ணார். இந்த செகண்ட் சாப்டர்ல ஆன்மீகவாதி ஆரம்ப நிலையான பக்தன்கிற ரோலை பண்றார்.
ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு அந்த பகவத்கீதையுடைய ஆழ்ந்த தத்துவங்கள் வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் சாப்டர்ல வந்து இந்த 11வது ஸ்லோகத்துல திட்டர், நீ வந்து புத்திசாலித்தனமா பேசக்கூடிய அதே சமயத்துல முட்டாள் மாதிரி பேசுற, வருத்தப்படக்கூடாத விஷயத்து வருத்தப்படுற, கதாசும் கதாசும் இந்த மாதிரி கதாசுனா கதம் அப்படின்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லையா? கதம் கதம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா சமஸ்கிருத வார்த்தை. கதம்னா அழிந்து போனவர்கள், அதாவது மாண்டவர்கள். சோ மாண்டவர்களுக்காகவோ கதாசம்சனா அழியாதவர்கள், அதாவது வாழ்பவர்கள். சோ மாண்டவர்களுக்காகவோ வாழ்பவர்களுக்காகவோ நான் அனுசோசந்தி பண்புதாக, நான் அனுசோசந்தி, அனுசோசந்தினா வருத்தப்படுவது, நான் அனுசோசனா வருத்தப்பட மாட்டாங்க. யாரு? பண்டிதாக, பண்டிதர்கள், இந்த வேத சாஸ்திரத்தை படித்து கற்று உணர்ந்த பண்டிதர்கள் வந்து இந்த மாதிரி பௌதிகமான விஷயத்துக்கு வாழ்ந்தவங்களுக்காகவோ இறந்தவங்களுக்காகவோ, அதாவது சொந்த பந்தங்களுக்காக எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க, டிவோஷனல் சர்வீஸ் பண்ணிடுவாங்க, அவங்க திலகம் போட்டுக்குவாங்க, கன்னிமாலை போட்டுக்குவாங்க, நான்வெஜ் விட்டுருவாங்க, பகவத்கீதை பாகவதம் தான் படிப்பாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, நியூஸ் பேப்பர் பார்க்க மாட்டாங்க, கல்யாண மண்டபத்தில் போனா டான்ஸ் ஆட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, அங்கே கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்? என்னுடைய உறவினர்கள் வந்து என்ன திட்டுவாங்க, கோச்சுக்குவாங்க, என்னுடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும் அப்படின்லாம் பயப்பட மாட்டாங்க. யாரு? இந்த தத்துவம் தெரிஞ்சவங்க. ஆரம்ப நிலை பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் சாப்டர் பகவத்கீதை அர்ஜுனன் மாதிரி தப்பு, அவங்க வந்து தப்பு பண்ணுவாங்க. என்னதான் அவங்க தப்பா, அவங்களுக்கு பக்தியை வந்து தெரியலனாலும் கூட, அவங்க பெரியவங்க இல்லையா, எங்க அப்பா அம்மா இல்லையா, அவங்க தாத்தா பாட்டி இல்லையா, அவங்க சொல்ல நான் எப்படி எதிர்க்க முடியும்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தனுடைய மனோபாவம். அதே பக்தர் வந்து 16 மாலை ஜபம் பண்ணி பகவத்கீதை பாகவதம் எல்லாம் கேட்டு பக்தர்களுடைய சத்சங்கத்து வந்தாருன்னா அவங்க அப்பா அம்மாவைய அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தாத்விகமா பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, குரு சொல்ற ஆணையை வந்து ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்திடுவாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல போர்ல வந்து அர்ஜுன் சண்டையே போட்டாரு, எதிர்த்து கொலையே செஞ்சிட்டாரு இல்லையா? பீஷ்மரையும் அவர் தான் கொன்னாரு, துரோணரையும் அவர் தான் கொன்னாரு, இதெல்லாம் பாவம் இல்லை ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி நாமும் எதிர்த்து சண்டை போட்டுருவோம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல. அதுக்காக நான் சண்டை போடுன்னு சொல்லல, தத்துவத்தை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரியதான் வைக்கணும். சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்தா தான் சண்டை போடணும். சண்டை போட வேண்டிய சூழ்நிலை யாருக்கு எப்ப வரும்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியணும். அது அந்தந்த சூழ்நிலையை தன்னுடைய ஆன்மீக குரு அல்லது மூத்த பக்தர்கிட்ட இந்த மாதிரி வீட்டுல வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை வருது, நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கேட்கும் போது அவங்க அந்த சூழ்நிலையை சொல்லும் போதுதான் அந்த ரோல் எடுத்து பண்ணணும். அந்த பக்குவம் இல்லாம ரோல் எடுத்து இப்படி பிரபு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல போய் நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அர்ஜுன் மாதிரி சண்டை போடக்கூடாது. சோ அது எந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமோ சொல்லி புரிய வைக்கணும். சோ அந்த மாதிரி தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து தத்துவ ரீதியான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்ச உடனே உடனே முதல் முதல் கிருஷ்ணர் சிரிச்சாரு. குழந்தைத்தனமா இவன் கேள்வி கேட்கறான், இவன் புத்திசாலியாவும் பேசுறான் முட்டாள் மாதிரியும் பேசுறான், நான் எப்படி உனக்கு இவனுக்கு உபதேசம் கொடுக்கறதுங்கிற மாதிரி பேசிட்டு, வருத்தப்பட வேண்டாத விஷயத்துக்கு நீ வருத்தப்படுற, நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு, செகண்ட் சாப்டர் முடிஞ்சு தேர்ட் சாப்டர் கர்மயோகம் எல்லாம் பேசி ஃபோர்த் சாப்டர் என்ன சொல்லுவாரு கிருஷ்ணர், சாப்டர் 4:30 என்ன சொல்றாருன்னா, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபர்ஷ்னேன சேவையா உபதேசந்தி தேக்ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினக. தத்வித்தி, தத்வித்தி அப்படின்னா உண்மையை அறிய முயற்சி பண்ணு. ஏன்னா உண்மையை அறிய முயற்சி பண்ணல 2.7ல முட்டாள்தனமான ஒரு கேள்விகள் கேட்டதுக்கு கிருஷ்ணர் திட்டி பதில் சொல்றாரு 4:34ல உண்மையை அறிய முயற்சி பண்ணு. உடல்னா என்ன, ஆத்மானா என்னன்னு அந்த சாப்டர் சொல்லிடுவாரு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஃபோர்த் சாப்டர் என்ன சொல்லுவாருன்னா, தத்வித்தி அப்புறம் பணி பார்த்தேன, பணி பார்த்தேன அடக்கத்தோட கேள்விகள் கேளுங்கிறார். என்னுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத, இது சரியா இது தப்பான்னு எனக்கு தெரியல, இது பாவம் வரும், இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத, நீ சரண்டர் ஆயிடு. சரண்டர் எப்படி ஆகணும், குரு கிட்டதான் ஆகணும். கிருஷ்ணர் அங்க முழுமுதல் கடவுளா இருந்தாலும் அங்க குரு ரோல தான் பண்றாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணர்கிட்ட சரண அடையணும்னா கிருஷ்ணர்கிட்ட நாம நேர விக்கிரகத்தை பார்த்து கையை தூக்கி சர்வதர்மான் பரித்தச்ச ஸ்லோகம் சொல்றது மூலமா சரணாகதி ஆயிட முடியாது. கையை தூக்குறது மூலமா நம்ம சரணாகதி ஆயிட முடியாது. அவருக்கு நமஸ்காரம் பண்றது மூலமா சரணாகதி ஆயிட முடியாது. ஏன்னா நமக்கு உண்மை தெரியல. சோ சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி சரணாகதி எப்படி பண்ணணுங்கிற அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த தத்துவத்தை கிருஷ்ணர்கிட்ட எப்படி நம்ம கத்துக்க முடியும்? அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்தாரு, குருவாயத்துக்கிட்டாரு. நாம கிருஷ்ணரை பாக்குறோமா? இல்ல, நம்ம கிருஷ்ணருடைய இன்னொரு உருவமா வடிவமா தான் ஆச்சாரியர்களை ஆன்மீக குருமார்களை மூத்த பக்தர்களை பார்க்கணும். ஆன்மீக குருவா பார்த்து அவங்க கிட்ட சரணாகதி அடையணும். தத்வித்தி பிரணி பார்த்தேன அடக்கத்தோட கேள்விகள் கேட்கணும், அதுதான் பிரிச்சதி.
சோ பரிப்பிரஷ்னேன சேவையா, பணிவான சேவை செய்யணும். அடக்கத்தோட கேள்விகள் கேட்டா மட்டும் பத்தாது, பணிவா தொண்டு செய்யணும். அப்பதான் அந்த ஆன்மீக குரு திருப்தி அடைவார். அர்ஜுனர் வெறும் கேள்வி மட்டுமே கேட்டு இருந்தாரு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லியிருக்க மாட்டார். அர்ஜுனர் வந்து கேள்வி கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு தயாராகிறது கிருஷ்ணர் உணர்ந்ததுனால அந்த ஆன்மீக தத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஆன்மீக தத்துவம் அப்பதான் வந்து அவங்களுக்கு உள்ள போகும். பிராக்டிக்கலா அப்ளை பண்ணக்கூடிய அந்த மனோநிலையில கேள்வி கேட்கறவங்களுக்கு வந்து பதில் வந்து ஆழ்ந்த தத்துவத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க மூத்த பக்தர்கள், ஆன்மீக குரு, ஆச்சாரியர்கள், இல்லைன்னா வெளிப்படுத்த மாட்டாங்க. சோ அந்த மாதிரி சேவைகள் செய்யணும். அதுக்கப்புறம் தான் உபதேசேந்தி தேக்ஞானம் ஞானின தத்துவ தரிசன. ஞானினஸ் அப்படின்னா உண்மை உணர்ந்த ஆன்மீக குருமார்கள் அல்லது மூத்த பக்தர்கள். ஞானினஸ் அந்த ஞானத்தை தத்துவ தரிசன, அந்த நேரடியாக அந்த ஆன்மீக ஞானத்தை கண்டவர்கள் அல்லது புரிந்தவர்கள் அல்லது உணர்ந்தவர்கள் உபதேசேந்தி தேக்ஞானம், அந்த உபதேசத்தை உனக்கு அளிப்பார், அதாவது நமக்கு அளிப்பார் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை வந்து அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் சொல்வார். சோ அந்த மாதிரி நாம் ஆன்மீக குரு கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சு அடக்கத்தோட கேள்விகள் கேட்டு பணிவோட அந்த ஆன்மீக குருவார்களுக்கு மூத்த பக்தர்களுக்கு சேவை செய்யணும். அப்பதான் அவர் திருப்தி அடைந்து ஆன்மீகமான ரகசியங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்பார். இதுதான் இந்த ததாதி பிரதி கிருக்னாதி முக்கியம் ஆக்கியாதி பிரிச்சதி புங்கே போஜயதே செய்வ சத்விதம் பிரீத்தி லட்சணம்ங்கிற ஸ்லோகத்துக்குள்ள பிராக்டிக்கலா நம்ம இப்ப நம்ம நுழையிறோம் 4.34 மூலமா. சோ இந்த மாதிரி நடைமுறையில அர்ஜுனன் வந்து செய்யறார், தத்துவத்தை கேள்வியும் கேட்கிறார், தத்துவத்தை குருவா இருந்து கிருஷ்ணரும் பதில் சொல்றார், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றார். இந்த மாதிரி முயற்சி பண்ணி பகவத்கீதையில அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் மூலமா, அடுத்தடுத்த அத்தியாயங்கள் மூலமா கிருஷ்ணர் அந்த ரகசியமான முழுமுதற் கடவுளுங்கிற ரகசியத்தை 10வது சாப்டர்ல 8வது ஸ்லோகத்துல வெளிப்படுத்துறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா வஜந்தே மாம் புதாபாவ சம்பந்திதாக. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, அகம் நான், சர்வசிய பிரபவ எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன, மத்தக சர்வம் பிரவர்த்ததே ஆன்மீக உலகமானாலும் சரி பௌதிக உலகமானாலும் சரி எங்கிட்டிருந்து தான் தோன்றுது. இனி மத்வா பஜந்தே மாம், இதனை யார் ஒருத்தர் நன்கு அறிந்திருக்கின்றார்களோ, பஜந்தே மாம் என்னிடத்தில் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறார்கள், புதாபாவ சம்பந்திதாக முழுமையான அறிவுடனும் உணர்வுடனும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்ன உடனே அதை கேட்டுட்டு 10.8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகம் சதுர்ஸ்லோகி பாகவத்துல கிருஷ்ணர் அப்படியே விளக்குறார். விளக்குனதுக்கு அப்புறம் 10வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்திலையும் 13வது ஸ்லோகத்திலையும் அர்ஜுனர் வந்து அதை ஏத்துக்கிறார், பிராக்டிக்கலா ஏத்துக்கிறார். பரபிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும் ஆதுஸ்வாம் ஹிருதய சர்வே தேவர் சிறு நாரதஸ்ததா அசிலோ தேவலோ வியாச ஸ்வயம் ஏவ பிரவிஷிமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை கோட் பண்றார். கிருஷ்ணர்கிட்டயும் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதாவது என்ன சொல்றார், பரபிரம்ம நீங்க தான் பரபிரம்மன், பரம் தாமம் எல்லாருக்கும் உயர்ந்த இருப்பிடம் நீங்க தான், பவித்ரம் நீங்க வந்து மிகவும் தூய்மையானவர், பரமம் பவான் சோ நீங்க தான் எல்லாருக்கும் அடைக்கலம் ஆவீர், புருஷம் நீங்க தான் உயர்ந்த அனுபவிப்பாளர், சாஸ்வதம் நீங்க தான் நித்தியமானவர், திவ்யம் நீங்க திவ்யமானவர் அல்லது உன்னதமானவர், ஆதி தெய்வம் எல்லா தேவர்களுக்கும் மூலம், அஜம் பிறப்பற்றவர், விபும் மிகப்பெரியவர் அப்படின்னு புகழ்றார். இந்த மாதிரி நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆன்மீக குருமார்கள் என்ன பண்ணணும்னா நம்ம புகழ்ந்து பேசணும். இது குணநலன்கள்ல ஒண்ணு. சோ அந்த மாதிரி நாம புகழ்ந்து பேசும்போது அந்த ஆன்மீக குருவானவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா திருப்தி அடைஞ்சிருவாங்க. சோ நான் சொன்ன தத்துவங்களை எல்லாமே இவன் ஏத்துக்கிட்டான், சோ அதனாலதான் இவன் வந்து மனசார என்ன புகழ்றான், இவன் என்ன மனசார புகழலாம் என்ன அர்த்தம்னா இவன் இவனுக்குள்ள இன்னும் சந்தேகங்கள் இருக்கு, இன்னும் இவன் இந்த தத்துவத்தை ஏத்துக்கல, இவனுக்குள்ள இன்னும் அந்த பக்தன் சரணாகதிங்கிற அந்த 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 குவாலிட்டி வரல அப்படின்னு நினைப்பாங்க. அதை நாம என்ன பண்ணணும், நமக்கு அந்த ஆன்மீக குரு அந்த விளக்கங்கள் கொடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு அந்த ஏத்த அந்த தத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு புகழணும். இதுதான் பக்தருடைய குணம். இந்த அர்ஜுனன் பக்தன் ஆயிட்டாரு இந்த 10வது சாப்டர்ல. அதனால என்ன பண்றாரு, குருவா சரணாகதி அடைஞ்சிருந்த கிருஷ்ணரை கிருஷ்ணர் ஏத்துக்கிட்டாரு, சரி நீ குருவான்னு நினைச்சுக்கிட்டே நான் குரு உபதேசம் கொடுக்குறேன். ஆனா இந்த ஆன்மீக குருவுடைய
நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை பத்தின குணநலன்களை விளக்குறது கிடையாது, கிருஷ்ணரை பத்தின குணநலன்களை விளக்குறது. அப்ப குருவா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் யாரை விளக்கணும்? கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை பத்தி விளக்கணும். அப்ப முழுமுதற் கடவுள் யாரு? வேற யாராவா? அவரே தான். அப்ப என்ன பண்ணணும்? அகங்கிற வார்த்தை கிருஷ்ணர் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால அவரே தன்னை பத்தி வெளிப்படுத்துறாரு. அவரே வெளிப்படுறதுக்கு அப்புறம் சிஷ்யனான அர்ஜுன் என்ன பண்ணணும்? குருவா இருந்த கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாரு. அவர் கிருஷ்ணர், அவர் தான் கிருஷ்ணர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் குருவா வழிபடணுமா? இல்ல, அவர் கிருஷ்ணருங்கிற அந்தஸ்துக்கு உயர்த்தணும். அப்ப என்ன பண்றார்? அவர் கிருஷ்ணருங்கிற அந்தஸ்தை உயர்த்துறார் அர்ஜுனர். உயர்த்தி நீங்க தான் முழுமுதற் கடவுள், இது யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க? ஆகுஸ்வாம் ரிஷய சர்வே, சர்வேனா அனைவரும். யாராரு? ரிஷயனா ரிஷிகள், தேவ ரிஷியான நாரதர், தேவர் சிர் நாரதஸ்ததா நாரதர், அசிதோ அசிதேங்கிற ஒரு முனிவர், தேவலோ தேவலோங்கிற ஒரு முனிவர், வியாச வியாசங்கிற மகாமுனிவர், ஸ்வயம் ஏவஸ் பிரவீசிமே, நானும் இதை ஏத்துக்கிட்டேன். எப்படி? பிரவீசிமே, நீங்களே சுயமா வந்து இதை வெளிப்படுத்துனதுனால நானும் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு சிஷ்ய பரம்பரையில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்களை வந்து நினைவு கூர்றார். இதுக்கு முன்னாடி இருந்த முனிவர்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. தேவர்களுக்கு தேவ ரிஷியான நாரதர் ஏத்துக்கிட்டாரு, வியாசர் ஏத்துக்கிட்டாரு. நீங்களே வந்து முழுமுதற் கடவுள் எங்கிட்ட வெளிப்படுத்திட்டீங்க தத்துவ ரீதியா, அதனால நான் இந்த தத்துவத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு பக்தர் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆன்மீக குருவோ ஒரு பக்தரோ வந்து அந்த கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அந்த ஆன்மீக குருவையும் புகழ்ந்து, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்ங்கிறது கிருஷ்ணருடைய தத்துவத்தை புகழ்ந்து அதை மனமாற ஏத்துக்கிட்டு அதை வார்த்தை மூலமா வெளிப்படுத்தணும். இப்படி வார்த்தை மூலமா வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ரோல் கம்ப்ளீட் ஆகுது. ஆரம்பத்துல கேட்கக்கூடிய கேள்வி பௌதிகமான கேள்வி, ஃபர்ஸ்ட் சாப்டர் அர்ஜுனன் மாதிரி நாம, செகண்ட் சாப்டர் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சிஷ்யன்கிற ரோல், ஆரம்ப நிலை பக்தனுடைய ரோல், அதுக்கப்புறம் ஆன்மீகுரு, ஆன்மீகுரு கிட்ட சரணடைஞ்சு அடக்கத்தோட கேள்விகள் கேட்டு பணிவா சேவைகள் செய்யணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க, மாசம் ஃபுல்லா அட்டன் பண்ணுவாங்க, வருஷம் ஃபுல்லா அட்டன் பண்ணுவாங்க. நம்ம பாஸ்டன் பிரபுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் எத்தனை நாளா கிளாஸுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அந்த பிரபுக்கு இன்னொன்னு தெரியும், இவங்க வெறும் கிளாஸுக்கு மட்டும் தான் வர்றாங்க, சர்வீஸ் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்கிற அந்த அந்த ஒரு ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு பாஸ்டன் பிரபுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்ன. அவர் ஒரு ஒரு குரு மாதிரி ரோலா எடுத்து அவர் எல்லா சிஷியர்களையும் என்கேஜ் பண்ணி அந்த தத்துவங்களை எல்லாம் சொல்ல வச்சு மற்ற மூத்த பக்தர்களையும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இன்வைட் பண்ணி அவங்க மூலமாவும் தத்துவத்தை கொடுத்து எப்படியாவது இந்த பக்தர்களை இந்த சிஷியர்களை எப்படியாவது பகவானுடைய பாத கமலத்துல சேர்த்துடணும், எப்படியாவது அவங்களுடைய சேவை என்கேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் பாஸ்கரன் பிரபு முயற்சி பண்றாரு. ஆனா எத்தனை பேர் இந்த 10th சாப்டர் பகவத்கீதையில இருக்கக்கூடிய அர்ஜுனன் மாதிரி, பிரபு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் பிரபு, நான் உணர்ந்துட்டு பிரபு, பிரபு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் ஏத்துட்டேன் பிரபு, பிரபு நான் வந்து சேவை செய்யணும்னு ஆசையா இருக்கேன் பிரபு, நீங்க எனக்கு ஏதாவது சேவை கொடுங்க பிரபு அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது, பிரபுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலி அவங்க 10th சாப்டர் பகவத்கீதை அர்ஜுனன் மாதிரி கம்ப்ளீட்லி சரணாகதி அடையிறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இது அடுத்த நிலை. தயாராயிட்டாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் பிராக்டிக்கல். முன்னாடி வந்து நிக்கணும், போன்ல கேட்பாங்க, இல்ல மீட் பண்ணும்போது பிரபு நீங்க ஏதாவது சர்வீஸ் கொடுங்க நான் பண்றேன்னு சொல்லுவாங்க. இது 10th சாப்டர் பகவத்கீதையுடைய அர்ஜுனனுடைய மூடு. ஆனா உண்மையிலேயே சரணாகதி அடைஞ்சிட்டாங்களான்னா இல்ல. அது எத்தனா சாப்டர்ல? 18th சாப்டர். அதான் முடிவு, துறவின் பக்குவம், அதுதான் உண்மையான துறவு. அர்ஜுனன் வந்து அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து 10th சாப்டர்ல விலகல. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது. விஸ்வரூபத்தை காமிங்கிறாரு, டிவோஷனல் சர்வீஸ் எக்ஸ்டன் சொல்றாரு, உடனே வந்து அருவாதம் சிறந்ததா பக்தி சிறந்ததான்னு சொல்லி 12th சாப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகால அர்ஜுனன் கேட்பாரு. அருவாதத்துல வந்து முன்னேற முடியாது, தேசோ அதிக தர தேசம் அப்படின்னு 12.5 கிருஷ்ணன் சொல்வாரு. பக்தி தொண்டல வந்து சரணாகதி அடைஞ்சு பக்தி தொண்டல ஈடுபடுறவங்க எனக்கு பிரியமானவர்னு சொல்லி ஹோல் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் ஜட இயற்கை நான் அனுபவிக்கணுங்கிற உணர்வுனா என்ன, 13th சாப்டர் சொல்வார். அந்த ஜட இயற்கை எதனால அனுபவிக்கணும் உணர்வுல நம்ம மாட்டிக்கிட்டோம், முக்குணங்களால மாட்டிக்கிட்டோம். சோ ஜட இயற்கை முக்குணங்கள்னா என்ன, அது 14th சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரி, இந்த முக்குணங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கு? பரமபுருஷ பகவானுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கு. அந்த பரமபுருஷ பகவானுடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி 15th சாப்டர்ல கேட்பார். 15th சாப்டர் புருஷோத்தம யோகம் விவரிப்பார். என்னதான் வந்து புருஷோத்தமருடைய யோகத்தை பத்தி கேட்டாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர இயல்பு வந்துடும் வெளியே. பக்தரா இருப்பாங்க, பயிற்சி பண்ணுவாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நான் அனுபவிக்கணும், நான் தான் வந்து மூத்த பக்தன், நான் தான் வந்து செய்யக்கூடிய சேவை கரெக்ட் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வெளிப்பட்டு என்ன பண்ணணும், அந்த பக்திக்குள்ளேயே அந்த அசுர இயல்பு வெளிப்பட்டு பக்தியில் அபராதங்கள் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த தெய்வீக மற்றும் அசுர இயல்களை பத்தி 16th சாப்டர்ல கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்றாரு.
செவன்டீன் சாப்டர்ல நம்பிக்கையும் பெரியவர்கள் எப்படி வந்து நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க வந்து ஆன்மீகமாகவும் பௌதிகமாகவும் அசுரத்தனமாகவும் தெய்வீகத்தனமாகவும் நம்பிக்கையில ஈடுபடுவாங்க. சாத்விக குண வழிபாடு எது, ரஜோசிக குண வழிபாடு எது, தமோசிக குண வழிபாடு எதுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் எயிட்டீன்த் சாப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுதான் முடிவு துறவின் பக்குவம். அந்த 18வது அத்தியாயத்துல 73வது ஸ்லோகத்துல தான் அர்ஜுனரே கன்க்ளூஷன் கூறுவார். நம்ம இப்ப 10வது சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ணிப்போம், இடையில இருக்கிற டிஸ்கஷன் பண்றதுக்கான டைம் இல்லைங்கிறதுனால அப்படியே நான் ஜம்ப் ஆகி 18வது சாப்டருக்கு வந்துட்டேன். ஸோ 73வது ஸ்லோகத்தை அர்ஜுனர் சொல்வாரு, ரொம்ப ஹம்பிளா சொல்வாரு. என்ன சொல்வார் அப்படின்னா, நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா தத் பிரசாதாத் மயாச்சுத சிதோ அஸ்மி கத சந்தேக பரிசே வச்சனம் தவ. நஷ்டோ மோக, மோகம்னா மயக்கம், நஷ்டம்னா அழிந்து விட்டது, என்னுடைய மயக்கம் அழிந்து விட்டது. ஸ்மிருதி லப்தா, என்னுடைய இழந்த நினைவை நான் மீண்டும் பெற்று விட்டேன். ஸ்மிருதினா ஞானம் அல்லது ஞாபக சக்தி, லப்தானா அடைந்து விட்டேன். தத் பிரசாதாத் மயாச்சுதக என்ன சொல்றாரு, நான் அடைந்து விட்டேன் கர்வத்தில் சொல்ல, பத் பிரசாதாத் உங்களுடைய கருணையினால் அடைந்து விட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹம்புலா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சித அப்படின்னா நான் நிலை பெற்று விட்டேன், அஸ்மி நான், கத சந்தேக கரிசியே வச்சனம் தவ, எனக்கு சந்தேகமே கிடையாது. கரிசியே வச்சனம் தவ, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ, அதாவது என்ன சொல்றாரு ப்ராக்டிக்கலா நம்ம சொல்லணும்னா, நீங்க என்ன சேவை எல்லாம் கொடுக்குறீங்களோ நான் பண்றேன் பிரபு, அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். சோ நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி 18.73ல அர்ஜுனர் சொல்லி முடிக்கிறார். சோ இந்த வகையில பக்தரான நாம வந்து இந்த ததாதி பிரகதி கிருஷ்ணாதி முக்கியம் வாக்கியாதி பிரச்சதி புக்தே போஜயதே செய்வ சத்விதம் பிரீத்தி லட்சணம், இந்த ஆறு விதமான குணநலன்களை பகவத்கீதை மூலமாகவும் இந்த உபதேச அமிர்தம் மூலமாகவும் ஆல்சோ பாகவதம் மூலமாகவும் நாம படிச்சு கேட்டு நடைமுறையில இப்படி வெளிப்படுத்தும் போதுதான் நாம் அர்ஜுனன் எப்படி சரணாகதி அடைந்து தூய பக்தரானாரோ அந்த மாதிரி நாம இப்ப கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பக்தி தொண்டின் பயிற்சி வழிமுறைகள்ல வந்து அதை நடைமுறைப்படுத்தி நாமளும் அர்ஜுனன் மாதிரி தூய பக்தர் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த பகவத்கீதை இந்த 2வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் மூலமா குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபு. ஒரு பக்தனுக்கு ஒரு வைஷ்ணவா உடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது நல்லா சொல்லுங்க. சரி மாதாஜி, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க மாதாஜி. நிறைய இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அதாவது பிரபு, இந்த உடம்பு இருக்கிற வரை, இந்த பௌதீகத்துல இருக்கிற வரை இன்பம் துன்பம் மாறி மாறி தான் வருது. இது கடைசியில கடைசி வரை இந்த ஆத்மா வெளியேற வரை அந்த மாதிரி தான் இருக்குமா? நம்ம இந்த துன்பம் வரும்போது, இன்பம் வரும்போது சந்தோஷப்படுறோம், துன்பம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த துன்பத்தை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க பிரபு. பொதுவா வந்து ஆத்மாவுக்கு துன்பம் இன்பம் அப்படிங்கிறது கிடையாது. இன்பம் அப்படிங்கிறது பௌதிகமான பொருட்கள் மூலமா அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம். துன்பம் அப்படின்னாலும் இந்த பௌதிகமான புலன்கள் மூலமா எனக்கு வரக்கூடிய தொந்தரவு கஷ்டங்கள், இதை அனுபவிக்கிற ஒரு உணர்வு துன்பம். இது ஆன்மீக ஆத்மாவான ஆத்மா எப்ப கோலோக விருந்தாவனத்துல ஆன்மீகமான புலன்கள் ஆன்மீகமான உடல் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அது கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க பௌதிகமான சூழ்நிலையே கிடையாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த மாதிரியான பௌதிக வஸ்துக்கள் அங்க கிடையாது. அங்க இருக்கு, ஆனா அது ஆன்மீகமா இருக்கு, பௌதிகமா ஜடமா இல்லை. அங்க உணர்வு இருக்கு, அதனால அங்க அங்க அந்த மாதிரி தாக்குதலும் கிடையாது, உணர்வும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த உடல் சார்ந்த உணர்வு இருப்போம், உடல் சார்ந்த உணர்வு இருக்கிறதுனால அந்த அனுபவம் நமக்கு இருக்கு. சரி, இந்த உடல் சார்ந்த உணவும் அனுபவம் இருக்கிறதுனாலதான் அந்த அனுபவம் நமக்கு ஏற்படுது. இது வந்து ஆக்சுவலி என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலைதான். நாம வந்து ஆசைப்படல, துன்பப்படணும்னு ஆசைப்படல, இன்பப்படணும்னு ஆசைப்படல, ஆத்மா ஆசைப்படுறது கிடையாது. ஆனா இது கட்டுண்ட நிலை. நாம வந்து கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவருதான் என்னுடைய நாதர், அவருதான் என்னுடைய ஹஸ்பண்ட், அவருதான் என்னுடைய எஜமானர், அவருதான் என்னுடைய குரு, அவருதான் என்னுடைய ஃப்ரெண்ட். அர்ஜுனனை பார்த்தோம் இல்லையா, ஃப்ரெண்டாவே எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாரிட்டி ஆன உடனே குருவா எடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆன உடனே முழுமுதற் கடவுளை எடுத்துட்டாரு. ஃபுல் கிளாரிட்டி ஆனதுக்கப்புறம் சரணாகதி அடைஞ்சிட்டார். நீ என்ன சொல்றீங்களோ செய்யறேன்னு சொன்னார். இது தப்பு, இது சரியா, இது தப்பா, இது பண்ணட்டுமா வேண்டாமா அந்த கேள்வியே கிடையாது. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ செய்யறேன்ட்டார். சோ அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான நிலை. நாமளும் சரணாகதி அடைஞ்சிருக்கோம், யாருக்கிட்ட உடம்பு சரியில்லை, யார்கிட்ட சரணாகதி அடைவோம்?
டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட போனா கை நீட்டுங்கிறாங்க நீட்டுவோம், வாய் நீட்டுங்கிறாங்க நீட்டுவோம், நாக்க நீட்டுங்க நீப்போம், மூச்சை இழுத்து விடுங்கம்மா இழுத்துடுவோம், பின்னாடி திரும்பி உட்காருமா எல்லாமே பண்ணுவோம். சரணாகதி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. டாக்டர் சொல்ல ஊசி போடுவோம் வலிக்கும், நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹா அப்படின்னாலுமே கூட கடைசியில என்ன டாக்டர் இப்படி குத்திட்டீங்கன்னு சொல்ல மாட்டோம், தேங்க்யூ டாக்டர். ஏன், ஏன்னா அவங்க நம்ம நமக்கு நம்ம நன்மை தான் பண்ணிருக்காங்க, அவங்கள நம்ம துன்புறுத்தணுங்கிற நோக்கத்துல குத்தல. சோ அந்த மாதிரி நமக்கு நன்மை தான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டருக்கு நம்ம நன்றி கடன் படுற மாதிரி, நமக்கு வந்து நன்மை தான் செய்யறாங்க நம்மளுடைய பக்தர்கள், நம்ம மூத்த பக்தர்கள், நம்மளுடைய ஆன்மீக குரு ஆச்சாரியர் கோஸ்வாமிகள் கிருஷ்ணர் இந்த மாதிரி, நாம நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் என்ன பண்ணணும், துன்பமா நினைக்காம இந்த துன்பம் நான் உடல் சார்ந்த உணர்வுல இருந்ததுனால எனக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உடலுடைய பௌதிகமான நிலை இன்பம் துன்பத்தை கொடுக்கறது. நான் இன்பத்தை அனுபவிக்கும் போது ஹாப்பியா ஃபீல் பண்றேன், துன்பத்தை அனுபவிக்கும் போது டிப்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன். இது இந்த உடலை அடையணுங்கிற மூல காரணமான என்னுடைய ஆசை, அனுபவிக்கணுங்கிற ஆசை தான் காரணம். அது 13 சாப்டர்ல ரொம்ப கிளியரா அர்ஜுன் கேட்டதுக்கு கிருஷ்ணர் வெளிப்படுத்திக்கிறார். சோ அந்த மாதிரி ஆசையை விட்டுட்டு நம்மளுடைய இப்ப துன்பம் வரதான் செய்யும், எல்லாருக்குமே வரும், வராமல இல்ல, அர்ஜுனனுக்கே வந்ததே, அர்ஜுனரே அழுதாரு, அர்ஜுனரே சொந்தக்காரங்களை பார்த்து அழுதாரு. ஆக்சுவலி அது துன்பம் தான், அது பௌதிக துன்பம். கிருஷ்ணர் என்ன ஆன்சர் கொடுத்தாரு அதுக்கு, அசோச்சன் அன்வசோச்சம் பிரக்ஞாவாதாம்ச பாசசே கதாசும் கதாசும் நானுசோ சந்தி பண்டிதாக அப்படி சொல்லிட்டு 13 ஸ்லோகம் என்ன சொல்றாரு, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர சத்திரண முக்கியதி மாத்ரா பசாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுக துக்கதா ஆகமாப்பாயினோ அநித்யாஸ்தாம் ஸ்ரீ சஸ்வபாரத. அதாவது இந்த பௌதிகமான நிலை இன்பம் துன்பம் குளிர் வெப்பம் இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே, இந்த நெரு இந்த வெயில் காலமும் குளிர்காலமும் சீதோஷ்ண சுக்க துக்கதா, இந்த பருவ காலம் எப்படி தோன்றி தோன்றி மறையுமோ அந்த மாதிரி இந்த உடல் தோண்டி தோண்டி தான் மறையும் அர்ஜுனா. தாம் ஸ்ரீ சிஸ்வபாரத அதை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். இது நான் சொல்ற ஆன்சர்ல ஆக்சுவலி கிருஷ்ணரே சொல்லிட்டாரு அர்ஜுனன் மூலமா. நீங்க கேட்ட கேள்வி அர்ஜுனன் கேட்ட கேள்விதான், நான் சொல்ற பதிலும் கிருஷ்ணா சொல்ற பதில் தான். சோ அதை பொறுத்துக்க கத்துக்கணும். எப்படி பொறுத்துக்க கத்துக்கணும்னா, உடம்பு சரி சரியெல்லாம் போயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இல்லை அப்படி கிடையாது, அது தப்பான புரிதல். அது எப்படி பொறுத்துக்கணும்னா, அந்த இந்த உடலுக்கான இந்த நிலைமையே இந்த வியாதி தான், அதனால இது வியாதி வரும், அதனால இந்த வியாதியை நான் வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை பொறுத்துக்கணும். அந்த வியாதி முத்தாம போகிறதுக்கு மருந்து மாத்திரைகள் ஊசி எல்லாமே போட்டுக்கலாம் அவசியம் இருந்தால், இல்லைன்னா தேவையில்லை, அது உங்களுடைய உடல்நிலை மனோநிலையை பொறுத்தது. அப்போ அந்த ஊசியோடைய வலியையும் பொறுத்துக்கணும், கசப்பான மாத்திரையின் அந்த கசப்பு தன்மையான அனுபவத்தையும் பொறுத்துக்கணும். இதெல்லாம் மூலமா நான் என்ன உணரணும் அப்படின்னா, இன்டர்னலி இந்த உடலை எடுத்ததுனாலதான் இந்த மாதிரியான விளைவுகள், நான் ஆத்ம தளத்துல செயல்படாம சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், டாக்டர் பட்டம் வாங்கணும், இன்ஜினியர் பட்டம் வாங்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வியாபாரம் செய்யணும், சம்பாதிக்கணும், அமெரிக்காவில ஆஸ்திரேலியால போய் நான் செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான உடல் சார்ந்த கருத்துணர்வுகள் எல்லாம் இருந்ததுனால, அதனால எனக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டதுனால இந்த உடல் இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் வந்துகிட்டு இருக்கு. நான் புண்ணியம் செஞ்சிருப்பேன், பாவம் வராம பெரியவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணுவேன், அப்போ எனக்கு புண்ணியம் வரும், நல்ல பதவி பெயர் புகழ் படிப்பெல்லாம் கிடைக்கும், நான் சந்தோஷப்படுவேன், என் அறியாம நான் பாவங்கள் செய்வேன், அதனால வியாதிகள் வரும். இதெல்லாமே உடல் சார்ந்த கருத்துக்கு அடிப்படையா இருக்கு. ஆனா இந்த உடல் சார்ந்த கருத்து இப்படியே நான் வந்துட்டேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுருங்க, இப்ப இதுல இதனால நான் வந்து வருத்தப்படாம அதிருப்தி அடையாம கோபப்படாம பொறுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். என்ன கத்துக்கணும், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கறத உணர்ந்து இனிமேல் நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கிருஷ்ணரை சார்ந்து, ஆன்மீக குருவை சார்ந்து, பக்தர்களை சார்ந்து, இந்த மாதிரியே 24 hours நான் வந்து ஷெட்யூல் போடணும், படிப்படியா குறைக்கணும். உடனே வேலை விட்டுறாதீங்க, கிரகஸ்தர்கள் வந்து உடனே வேலை விட்டுறக்கூடாது, கிரகஸ்தர்கள் வேலைக்கு போகணும், 24 மணி நேரம் 18 மணி நேரம் இல்ல, 8 மணி நேரம் வேலை செய்யுங்க, தேவையான வருமானம் கிடைக்கும். 8 மணி நேரத்துல 6 மணி நேரம் வந்து நீங்க வந்து உறக்கம் கொள்ளுங்க, 2 மணி நேரம் குளிக்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரியான அத்தியாவசிய கடமைகள் செய்யுங்க, மீதி 8 மணி நேரம் கூட இல்லையா அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் சாதனை பண்ணுங்க, மீதி ஒரு 2 மணி நேரம் கிடைக்குதா, ஒரு 2 மணி நேரம் டெய்லி ஏதாவது சேவை செய்யுங்க. உங்களால கோயிலுக்கு வர முடியல, நீங்க வீட்டுல இருந்தபடியே கூட சேவைகள் செய்யலாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி. அந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை நீங்க வந்து டிவைட் பண்ணி நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது 6 மணி நேரமானது 7 மணி நேரமாகும், 7 மணி நேரமானது 8 மணி நேரமாகும், அப்புறம் நீங்க ஃபுல் டைமா நீங்களே ஜாயின் பண்ணிடுவீங்க, நீங்களே ஃபுல் டைமா சர்வீஸ்ல என்கேஜ் ஆயிப்பீங்க, அந்த பக்குவத்தை கிருஷ்ணர் கொடுப்பாரு, உங்களுக்கே அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வரும். எடுத்த உடனே நீங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது,
அது வந்து தவறு. படிப்படியா உங்க நீங்க கிரகஸ்தர்னா நீங்க வேலையை படிப்படியா தான் குடிக்கணும். பிரம்மச்சாரி ஆகணும்னு விரும்புறாரு, அவர் வேலை சுட்டு வர்றாரு, அது வேற. அவருடைய தர்மம் இன்னும் இல்லற வாழ்க்கைக்குள்ள நுழையில. அவர் வேலையை திறந்துட்டு வரலாம், குடும்பத்தை திறந்துட்டு வரலாம். ஏன்னா கல்யாணமானவங்களே அப்பா அம்மா விட்டுட்டு தனி குடும்பம் தான் போறாங்க. அந்த வகையில பிரம்மச்சாரி ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறாரு, பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இல்லைன்னா கல்யாணம் ஆகாத பேச்சுலர் அமெரிக்கால ஆப்பிரிக்கால போய் செட்டில் ஆறாரு, இதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. அவங்களும் போன்ல பேசிக்கிறாங்க, நாமளும் அப்பா அம்மா கூட போன்ல பேசிக்கலாம். சோ இந்த சரணாகதி பிரம்மச்சாரிக்கு ஏதுவா இருக்கு, அதுக்கு அவர் அவர் கிடைச்சிருக்க பிராப்தம். நமக்கு இப்போ கிரகஸ்த சூழ்நிலையில் இருக்கோம், நமக்கு பல கடமைகள் இருக்கு. நம்ம நம்பி குழந்தை இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, மாமனார் மாமியார் இன்னும் நிறைய இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவங்களுக்காக நமக்கு பௌதிக கடமைகள் இருக்கு, அதனால வேலையை துறக்கக்கூடாது. சோ என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலைகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, அதாவது நான் வந்து பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட மாட்டேங்கிற அளவுக்கு குறைச்சிக்கணும். அத்தியாவசிய தேவை அளவுக்கு நான் அந்த வேலையை நான் வந்து செய்யணும். அது 8 மணி நேரமா 10 மணி நேரமானு நீங்க தான் முடிவு பண்ணணும். சோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க 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 அந்த பௌதிகமான அந்த உணர்வு குறையும் போது பௌதிகமான துன்பமே உங்களுக்கு துன்பமா இருக்காது. அது சாதாரண உதாரணம் சொல்லிடுறேன், பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையிலே படுத்திருந்தாரு. யோசிச்சு பாருங்க, ஊசி அப்படிங்கிறோம், ஆனா பீஷ்ம தேவர் அம்பு படுக்கை, அம்பு படுக்கைன்னா அம்பெல்லாம் போட்டு விரிச்சு படுக்கிறது இல்ல, அம்பு உடல் இந்த புன் பக்கம் துளைத்து பின்பக்கம் வழியா வந்து அது நிலத்துல ஊண்டி நிற்குது, அது மேல இருக்கிறாரு. அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, ஆக்சுவலி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலி அது எப்படி உயிரே போடு, ஆக்சுவலி ஒரு அம்புலே உயிர் போயிடுது, அவரு அத்தனை அம்புல வந்து உயிரோடு இருக்கிறார், உத்தராயண வரைக்கும் போய் காத்திருக்கிறார். எப்படி விஷ்ணு சகஸ்திர நாமம் உச்சரிக்கிறார், நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? ஐயோ அம்மானு கத்துதான் முடியும். ஆனா அவர் எப்படி சொல்றாரு, கிருஷ்ணனுடைய தத்துவங்களை போதிக்கிறாரு. சோ அந்த நிலை எப்படி வந்தது, அதே ஒரு பௌதிக உடல் தானே, அவர் ஆன்மீக உடலா வச்சிருந்தார், இல்ல அந்த பௌதிக உடலா தான் இருந்தார், ஆனா அவருடைய உணர்வு முழுக்க முழுக்க ஆன்மீகம் மாறிட்டதுனால மாத்திட்டதுனால கிருஷ்ண கிட்ட சரணாகதி ஆயிட்டதுனால அந்த வழியே எல்லாம் பண்ணிட்டார் கிருஷ்ணா. ஆக்சுவலி அவருக்கு அந்த வழி இல்லை. சோ அந்த மாதிரி அந்த உணர்வு மாறும்போது அந்த வழிங்கிற அந்த உணர்வு நமக்கு தெரியாது, வலிக்காதுன்னு கிடையாது, வலிக்கும். நம்ம குரு மகாராஜ் கூட வலிக்குதுன்னு ஒரு தடவை சொன்னாரு. சோ நாம பண்ற கர்மாக்கள் எல்லாமே குரு மகாராஜ் பாதிக்குது, ஆனா அவருக்கு அது வலிக்காது. ஆக்சுவலி உடனே அந்த சட்டன் பிரியல, அந்த 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 ஃபிராக்ஷன் ஆஃப் சைன் செகண்ட்ல அவர் அது அந்த வழியிலிருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்து பிரச்சாரம் பண்றாருல்ல, எப்படி பண்றாரு, வீல் சேர்ல குழந்தைன்னா பிரச்சாரம் பண்றாரு. எக்ஸாம்பிள், தாம்சி சிசெக்ஸ்வ பாரதங்கிற வார்த்தையில பாரதங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. பாரதங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நான் அடிக்கடி ஜோக்கா கூட சொல்லுவேன், மாத்ராஸ் பசாஸ் கவுந்தேய சீதோஷ்ண சுக்க துக்கதோ ஆக்கமாப்பாயினு அனித்யாஸ் அனித்யாஸ் தாம் சிதி சக்த சுவிக்கிரகா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், ஜோக்கு சொல்லுவேன். அந்த மாதிரி யாராவது டவுட் கேட்கும் போது அவங்க பேர் ஆட் பண்ணி தாம் சிசி சக்ஸ் மாதவா தாம் சிசி சக்ஸ் கணேஷ் அப்படின்னு ஜோக்கா சொல்லுவேன். அவங்க அதை கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவேன், அவங்க சிரிப்பாங்க, நீங்க சிரிக்கிறீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் அந்த அந்த சூக்ஷ்மத்தை சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி அர்ஜுனோட கேரக்டர் வரும்போதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த துன்பம் வந்து பிற்காலத்துல நான் சொல்றேன், பிற்காலத்துல பீஷ்ம தேவர் மாதிரி பக்த பிரகலாதன் மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். ஸோ இவங்களும் பௌதிக உடல தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வு மாறிடுச்சு, கிருஷ்ண உணர்வா மாறதுனால அந்த வழி தெரியல. ஸோ அந்த மாதிரி இந்த உணர்வு ஆக்சுவலி நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உணர்வு வரலன்னா இந்த கேள்வி வராது, இந்த யோசனை வராது. இந்த கேள்வி யோசனை வரல அப்படின்னா பதில் வராது. அர்ஜுனன் கேள்வி கேட்கலன்னா கிருஷ்ண பதில் சொல்லல, நமக்கு எப்படி பகவத்கீதை கிடைக்கும்? ஸோ இப்போ நீங்க கேட்டது மற்றவங்களுக்கு உதவும், உங்களுக்கும் உதவும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த பௌதிகமான கருத்துக்கள் இருந்து படிப்படியா படிப்படியா நீங்க வந்து ஆன்மீகத்தை திணிச்சுக்கிட்டே வரும்போது நீங்க 24 மணி நேரமும் உங்களுடைய சிந்தனை வந்து ஆன்மீகமான செயல்கள் இருக்கும். மேபி பௌதிகமான நீங்க வேலைக்கு போகலாம், வியாபாரம் பண்ணலாம், ஏதாவது செயல்கள் செய்யலாம், ஆனா உங்களுடைய உணர்வு கிருஷ்ண உணர்வா மாறிடுச்சுன்னா இந்த பௌதிகமான வேலையோ சூழ்நிலையோ உங்களை பாதிக்காது. ஹரே கிருஷ்ணா.